வெல்கம் டு 3D சினிம்பிளக்ஸ் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ஒரு டாப் 5 இன்ட்ரெஸ்டிங் ரோபோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து ஒரு டாப் 3 இன்ட்ரெஸ்டிங் ரோபோட்ஸை பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு சில ரோபோட்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த 3 ரோபோட்டை பற்றி நான் இன்றைக்குள்ள வீடியோவில் சொல்ல மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா முத்தமுசா ஒரு வீடியோ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற 5 ரோபோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட். ஸோ நீங்கள் நான் சொல்ல போகிற 5 ரோபோட்டை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரோபோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அசிமோ. இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னாக்கா ஹோண்டாவால் இயர் 2000 கிரியேட் பண்ணப்பட்டது. இதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவிங் ஆப்ஜெக்ட், போஸ்டர்ஸ் மற்றும் கெஸ்டர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்துட்டு என்வாயர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்ட்ராக்ட் வித் ஹியூமன்ஸ், அதாவது ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இதோட யூனிக் ஃபியூச்சர் அப்படின்னு என்னன்னு இது இப்போ அசிமோ தற்போது நடைப்பயிற்சி, ஓடுதல் மற்றும் படிக்கட்டுகளை பயன்படுத்துவதற்கான திறனை கொண்ட மிகவும் உடல் திறன் கொண்ட சமூக ரோபோ ஆகும். அதாவது இது வந்துட்டு ஒரு சமூக ரோபோ. அடுத்த ரோபோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அதாவது செகண்ட் ரோபோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெப்பர். இது வந்துட்டு இயர் 2014 ரிலீஸ் பண்ணப்பட்டது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன்ஸோட இமோஷனலை புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வந்துட்டு மனுஷங்கிட்ட டைரக்ஷன்ஸை பற்றி சொல்ல முடியும். அதாவது மனுஷங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னாங்க இந்த ரோபோட் கிட்ட கேட்டாங்கனாக்கா அதுக்கு அந்த ரோபோட் வந்து அந்த மனுஷங்கிட்ட சரியான டைரக்ஷனை சொல்ல முடியும். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷங்களோட டான்ஸ் ஆட முடியும். அதாவது இது வந்துட்டு ஒரு வெல் ப்ரோக்ராம் ரோபோட் தான். இதனால் வந்துட்டு டான்ஸ் ஆடக்கூட முடியும். ஓகே, தேர்ட் ரோபோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு. இது வந்து CES 2019, அதாவது இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ட்ரேட் ஷோவில், அதாவது போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரேட் ஷோவில் தான் இது அறிமுகப்படுத்தினாங்க. இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.45 meter தால். இது ஆனால் என்ன அப்படின்னாக்கா இது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வந்துட்டு வேகமாகவும் மெதுவாகவும் நடக்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு சர்ஃபேஸ்லையும், அதாவது ரா சர்ஃபேஸ்லையும் சரி, ஸ்மூத் சர்ஃபேஸ்லையும் சரி, வேகமாகவும் ஸ்மூத்தாகவும் நடக்க முடியும். ஓகே, ஃபோர்த் ரோபோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் பாட் ரீட்டெல். இதோட பேரை கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு சாம்சங் வெளியிட்ட ஒரு ரோபோட் தான். இது பார்த்தீங்கன்னா CES 2019 ட்ரேட் ஷோவில் தான் இது பண்ணாங்க. அது போன ரோபோட்டில் சொன்ன மாதிரி தான், அதே தான். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா இதுக்கிட்ட இது பாடியில் வந்துட்டு ஒரு டிஸ்பிளே பொருத்திருப்பாங்க. இது வந்துட்டு பொதுவாக ரெஸ்டாரண்ட்டில் பயக்கிறாங்க, அதாவது ஜப்பான்ல. ஸோ என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வாடிக்கையாளர்கள் கேட்குற ஃபுட்ஸை வந்துட்டு இது வந்துட்டு அப்டாப் பண்ணி அந்த குக்கர்ஸ் கிட்ட போய் சொல்லும். ஸோ அது வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். இதனால் பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமானது, இதனால் இதுக்கு இது இந்த ரோபோட்டுக்குள்ளே NFC டெக்னாலஜியை பாய்ச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு பேமெண்ட் இது மூலமாக கூட செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு யூனிக் ஃபீச்சர். ஓகே, அஞ்சாவது ரோபோட், அதாவது கடைசி ரோபோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேன்பாட். இது வந்துட்டு கியூஹான் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்துட்டு இது டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு அறிவாளியான ரோபோட், அதாவது நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு சரியான பதில் சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே வந்துட்டு கிளவுட் எனேபிள்டாக தான் இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது தான் ஒரு யூனிக் ஃபியூச்சர். என்ன அப்படின்னாக்கா இதுக்குள்ளே வந்துட்டு ப்ரொஜெக்டரும் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராஃபிக்ஸ் வந்து நல்ல கிராஃபிக்ஸை ஒரு ஹை ரெசல்யூஷன் வீடியோவில் கிட்டத்தில் இருக்கிற அதாவது நியர்பை வால்ல ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இதான் வந்துட்டு இதோட ஒரு யூனிக் ஃபியூச்சர். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன ஒரு 5 ரோபோட்டை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்பி தான் நான் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் எழுதி உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த 5 ரோபோட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மித்தவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். ஸோ வேறு வீடியோ நம்ம வேறு நாள் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.